அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் கிளவுன் ஸ்லோ நம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஒரு சிறிய உளவியல் கதை, வழக்கம் போல சிறுகதை. ஒரு மனிதன் மிகவும் வந்து விரக்தி அடைந்த நிலையில் அப்படியே வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு அப்படியே பிரிஞ்சு ஒரு ஒரு காட்டுப்பகுதி நடந்து போயிட்டே இருக்கான். நான் எடுக்கிற முயற்சி எதுவுமே வந்து எனக்கு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகல அப்படின்றது அவனுடைய ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது, பிரச்சனையாக இருந்தது. ஒரு பெரியவரை சந்திக்கிறான் போகிற வழியில். அவரை பார்த்தோன்னே இவன் வந்து அப்படியே புலம்பி கொட்டுறான். அவரும் வந்து சரிவா என் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போகணுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனோன்னே வெறும் ஒரு பக்கம்லாம் ஃபுல்லாக அப்படியே பார்த்தா பூச்செடியாக இருக்குது, ஒரு பக்கம் காய்கறியாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா மூங்கில் தோட்டமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, அங்கே தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. இதை வந்து நான் தான் நட்டேன், இந்த பூச்செடி எல்லாமே வந்து இந்த பூச்செடி காய்கறி இந்த மூங்கில் எல்லாமே ஒரே நாளில் நட்டது. பூச்செடியும் சரி காய்கறியும் சரி அந்த மூங்கில் விதைகளும் சரி ஒரே நாளில் தூவி தெளித்து உரம் போட்டது. அவன் வந்து சரி என்ன இப்போ அப்படின்னு கேட்குறான். இந்த பூச்செடி வளரத்துக்கு ஒரு வாரம் தான் எடுத்தது. ஒரு வாரத்தில் பார்த்தா அது முளையிட்டு வெளியே வந்துருச்சு, வெளியே மண்ணுக்கு வெளியே வந்துருச்சு. அதே போல் இந்த காய்கறியும் பார்த்தா ஒரு அதிகபட்சம் ஒரு 1 வீக் தான், அதுவும் வந்து முளையிட்டு வெளியே வந்து அந்த தளிர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் வந்து இந்த மூங்கிலுக்கு இன்னும் அதிகமாக வந்து உரம் இடுறேன், தண்ணி ஊற்றுறேன். ஒரு வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, 3 வாரம், 4 வாரம் அப்படி ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த மூங்கில் மட்டும் வந்து எனக்கு வரா மாதிரி தெரியல. நான் வந்து அப்பையும் வந்து சோர்ந்து போகிற மாதிரி இல்லை. 60 நாள் கழியுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சின்னதாக பார்த்தா ஒரு தளிர் வெளியே வருது. பார்த்தா எல்லா இடமும் பார்த்தா அந்த 65-70 நாளில் பார்த்தா எல்லா இடமும் வந்துட்டு ஒரு மூங்கில் இதுவாக இருக்குது. அந்த செடிகளை குட்டி 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 குட்டியாக பார்த்தா அப்படி இருக்குது. ஆனால் இந்த பூச்செடிகளை விட இந்த காய்கறிகளை விட 6 மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து 80 அடிக்கு வளர்ந்துருச்சு. இதுதான் வந்து மனித வாழ்க்கைக்கும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார். என்னென்னா அந்த மூங்கில் வந்து 60 நாள் வரைக்கும் வெளியே வரல இல்லையா, அதுக்கு காரணம் என்னென்னா அதனுடைய முயற்சி. ஆனால் அந்த முயற்சி என்ன பண்ணுதுன்னா அது முதல்ல வந்து கீழே வந்து வேற முதல்ல பரப்பிக்குது. வேற பரப்பிட்டு தான் வேர் ஸ்ட்ராங்காக எல்லா இடத்துலையும் போனதுக்கப்புறம் தான் அந்த தளிரை மேலேயே விடுது. இதுதான் வந்து மனிதர்களான நமக்கும் வந்து தேவையான ஒரு விஷயம்னு அந்த பெரியவர் சொல்கிறார் அந்த மனிதர்கிட்ட. ஆனால் அதுக்கப்புறம் அது ஒன்ஸ் மேலே வந்ததுக்கப்புறம் உங்களோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல்லக்கூடிய அந்த பாதை இருக்கு இல்லையா, அது வந்து ஒளியினுடைய வேகத்தை விட அதிகமாக செல்லும். எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த நிமிடத்தில் இந்த நிமிடம் நிரந்தரம் இல்லை. நம்ம வந்து இந்த நிமிஷம் இப்படி ஆயிட்டே அப்படின்னு நினச்சிருப்போம், இது நிரந்தரம் இல்லை. அதை தாண்டி அடுத்த ஒரு நிமிஷம் நமக்கு சொந்தமான ஒரு நிமிஷம் அங்கே இருக்கும். நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கும். நீங்கள் சைக்கிள் ஓடிக்கிட்டே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், சைக்கிளில் வந்து டூம் இருக்கும், அந்த ஹெட்லைட் டூம் இருக்கும் சைக்கிளில். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 அடியாக அப்படியே தெரியும். அது இன்னும் மெதிக்க மெதிக்க தான் இன்னும் ஃபர்தராக உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும், நமக்கும் வெளிச்சம் தெரியும். அதே போல தான் வாழ்க்கையும். நீங்கள் நகர தான் அங்கே உள்ள அடுத்தது என்ன அப்படின்னு தெரிய வரும். நகராமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அந்த 2 அடியோடு முடிஞ்சிடும். ஸோ அடுத்த இன்னைக்கான அந்த பண வரவு கலைக்கான மீதமுள்ள விஷயங்களை பார்க்கலாம். காலையில் படுக்கை விட்டு எழுந்தவுடன் முதலில் கொல்லைப்புற வாசலில் கதவை திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகே முன்புற வாசல் அந்த தெருக்கதவை திறக்க வேண்டும். கொல்லைப்புற வாசல் இல்லாதவர்கள் அங்குள்ள ஜன்னல் கதவை திறந்துவிட்டு திருவாசல் கதவை திறக்கவும். அடுத்தது, சுமங்கலிகள் திருவிளக்கு, பூர்ண கும்பம், மஞ்சள் குங்குமம், திருமண் சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை, தோரணம், வெற்றிலை, யானை, பசு, ஸ்வஸ்திக் சின்னம், கண்ணாடி, தீபம் ஆகியவை மகாலட்சுமிக்கு உகந்தவை. நான் திரும்பவும் சொல்கிறேன், சுமங்கலிகள் திருவிளக்கு, பூரண கும்பம், மஞ்சள் குங்குமம், திருமணம், சூர்ணம்,
கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, யானை, பசு, ஸ்வத்திக் சின்னம், கண்ணாடி, தீபம், இதெல்லாமே வந்து தாயாருக்கு உகந்தவை. மஞ்சள், பால், தயிர், பொன், சந்தனம், குங்குமம், கஸ்தூரி இவைகள் லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது. பூர்ண கும்பத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள், தாயார் வந்து அங்கே இருக்காங்க. இவற்றை பார்க்கும்போது மகாலட்சுமியை நினைத்து வணங்கினால் அது ஒரு பொருளாக பார்க்காம இந்த சொன்ன விஷயத்தை எல்லாமே தாயாராய் நினைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பும் தாயார் பல கோடி மடங்காக திரும்ப வருவாங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை மற்றும் வாழைப்பழம் தினம் தினம் கொடுத்தாலும் நல்லது. இல்லை வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ காலையில் ஈவினிங் வரும்போது போகும்போதெல்லாம் வந்து கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே வந்து செல்வ செழிப்பாக இருக்கும். நீங்கள் போகின்ற அனைத்து விஷயமும் உங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயமாக அமையும். அடுத்து வந்து இரக்க குணம், தயால குணம், பொறுமை உள்ளவர்களுக்கு மட்டுமே செல்வம் நிறைய சேரும். நான் கோவப்படுறேன், நான் கோவப்படுறதுனால இந்தந்த விஷயம் நன்மையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து நிரந்தரமானதாக இருக்காது. ஆனால் வந்து உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சு பேசாமல் இருக்கணும், அதுதான் ஒன்று. பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சு பேசக்கூடாது. தங்கம் பார்த்தீங்கன்னா வந்து மகாலட்சுமி அம்சம் என்பதால் தங்கத்தாலான எந்த நகையையும் வந்து இடுப்புக்கு கீழே வந்து அணியக்கூடாது. தங்க கொலுசுலாம் போடுவாங்க. அந்த ஒட்டியானமே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அந்த துப்புளுக்கு கீழே போகக்கூடாது. துப்புள் தான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுங்க. அந்த துப்புளுக்கு கீழே எந்தவித ஆபரணமும் போகக்கூடாது. அப்படி போட்டால் வந்து நீங்கள் செய்த கர்மாவோ இல்லை உங்கள் தாய் தந்தையர் செய்த கர்மாவோ உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். அதற்கு கீழே போகும்பொழுது உங்களுக்கான விஷயங்கள் சிறுக சிறுக வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து தான தர்மம் செய்கிறவங்க மட்டுமே வந்து செழிப்பார்கள், ஜெயிப்பார்கள். அவங்க இப்போ ஜெயிக்கலை செழிக்கலை அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். அவங்க கர்மா குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். அவங்க பண்ணுற விஷயம் நல்ல விஷயங்கள் அவங்க அடுத்த வம்சத்துக்கு அவங்க சேர்க்குற சொத்துன்னு அர்த்தம். அடுத்து தவறான வழிகளில் சம்பாதிக்கும் செல்வம் செல்வமே அல்ல. அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், அப்படி பண்ணுறது செல்வமே அல்ல. அவை வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெற்றதல்ல, அது வந்து நேரம் வரும்போது தன்னால் வெளியே போயிடும். இதில் வந்து குறிப்பாக வந்து வட்டித்தொழில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக லக்ஷ்மி கடாட்சம் வீடு எது என்றால் காலையில் முற்றம் தெளித்து கோலமிட்ட வீடு தான் வந்து இந்த லக்ஷ்மி கடாட்சம் வீடு. சண்டை போராட்டம் இல்லாத வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லைன்னு சொல்லலாம். பட் என்னதான் அப்படியே இருந்தாலும் சரி தர்ம சிந்தனை உள்ளவர்கள் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து சண்டை போடாமல் ஒரு நியாயமான கோரிக்கைக்கு சண்டை போட்டால் ஓகே. வீட்டில் எல்லாவற்றையும் வந்து ஒழுங்காக வைத்திருக்கும் வீடு, விருந்தினரை உபசரிக்கும் வீடு, பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் வீடு, கோமாதா இருக்கும் வீடு இந்த இடம். அடுத்து வந்து இதில் வந்து கோமாதாவை தவிர மற்றவை நம்முடைய வீட்டில் உள்ளதா என்று பார்க்கவும். இதில் இல்லாவிட்டாலும் வந்து அது கோமாதா இல்லாவிட்டாலும் இந்த விஷயத்தை நீங்கள் சரி செஞ்சால் மகாலட்சுமி தாயார் வந்து வசிக்கக்கூடிய ஒரு வீடாக உங்கள் வீடு மாறும். ஏன்னா வந்து எல்லாராலையுமே வந்து இப்போ வந்து ஒரு மாடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து ஏன்னா 25,000 75,000 100,000 போகுது. ஏன்னா இப்போது டெல்லி பசுமாடே பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ வந்து 25,000 30,000 அதுவே போயிடுது. இன்னும் நாட்டு பசுமாடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 70,000 அப்படிலாம் போகுது. ஸோ அது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து. அதுக்காக தான் வந்து முதல்ல வந்து பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரையும் வாழைப்பழத்தையும் வந்து முதல்ல கொடுக்க சொன்னது. தினமும் முடிந்த போதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தினமும் காலையில் போடுறது நல்லது. இல்லைனா வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி சகஸ்திரநாமம் போடுவது சிறந்தது. வெள்ளிக்கிழமை வந்து கனகதாரா சோஸ்திரம் படிக்கவும் இல்லைனா கேட்கவும். மாதத்தில் ஒரு தடவையாவது மகாலட்சுமி சகஸ்திரநாமம் படிங்க இல்லை பூஜை பண்ணுங்க. தாயாருக்கு வந்து அவங்களுடைய நாமத்தை சொல்லி அந்த பூஜை வந்து வெள்ளிக்கிழமையில் காலையில் பூஜை வந்து பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு முறையாவது, அது பௌர்ணமி அன்று இருந்தால் வேற எங்கேயும் செல்லாமல் வீட்டில் உட்காந்து பௌர்ணமி அன்று இந்த பூஜை பண்ணுறது நல்லது. அப்புறம் வந்துட்டு இரவில் படுக்கும் பொழுது மேற்கு பக்கம் தலை வைத்து படுத்தால் வந்து ஆக்சுவலி வந்து பணம் வரும் அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டு வந்து கிழக்கு பக்கம் தலையை வச்சு படுத்துக்குங்க. நிறைய இடத்துல வந்து என்னோடய ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க மேற்கு பக்கம் தலையை வச்சு படுத்தால் வந்து ப்ரொமோஷன் வரும் நட்டு நீங்கள் அங்கே படுத்துக்க அப்படின்வாங்க. கிழக்கு பக்கம் தான், ஏன்னா சூரியனை பார்த்து வந்து கால் நீட்டக்கூடாது. சூரியனை பார்த்து கால் நீட்டாமல் வந்து ஒன்று கிழக்கு பக்கம் தலையை வைக்கணும் இல்லையா தெற்கு பக்கம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஸோ பண வரவு கலைக்கு வந்து ஓகே. அடுத்த ஒரு ரெண்டு விஷயம்
அதையும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லேயும் வந்து அமாவாசையில் தான் நார்மலி வந்து குலதெய்வத்தை வணங்குவாங்க. பௌர்ணமிலையும் வந்து வெளியே எங்கேயும் போகாமல் மகாலட்சுமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு வீட்டில் வந்து ஒரு அவங்களுடைய பேரை சொல்லி ஒரு பூஜை பண்ணுறீங்க. ஏன்னா நார்மலி பௌர்ணமியில் எல்லாருமே வந்து வெளியே கோயிலுக்கெல்லாம் போவாங்க. பட் வீட்லேயே இந்த மாதிரியான ஒரு பூஜை செஞ்சிங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள், நல்லபடியாக மாறும். அடுத்து வந்து நல்ல நேரத்தில் வந்து நமக்கு வந்து செல்வம் வேண்டும், வேலை வேண்டும், வீடு வேண்டும் என்று ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து வழிபட வேண்டும். நம்ம அப்படின்னா வந்து ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் கோரிக்கை மொத்தமாக வைப்போம், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமி என்று இல்லை நல்ல நேரத்தப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா அது கிடைக்கும். அதையே தொடர்ந்து தியானிக்க வேண்டும். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த அபிஜித் முகூர்த்தம், மைத்ரேய முகூர்த்தம் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் வந்து நல்லது நடக்கும். அண்டு ஃபைனலி வந்துட்டு மாதச்சம்பளம் வாங்குவவர்களுக்கும் வியாபாரம் செய்வர்களுக்கும் பார்த்தா பணம் சேர வேணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய சம்பளத்தில் 10% பணத்தை வந்து நிரந்தர சேமிப்பாக வைத்துவிட்டு அதிக வட்டிக்கு ஆசைப்படாமல் அசலை அதை இழந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும்னா கடவுளுக்குன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஒதுக்கிடுங்க. நீங்கள் எது ஏதோ ஒரு கடவுளை கும்பிட்றீங்க இல்லையா, அந்த கடவுளுக்கு இப்போ நான் வந்து வீட்டில் பாலாம்பிகை தயார் வச்சு வந்து வணங்குவேன், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமௌண்ட் தனியாக இப்போ ஒதுக்கிடுவேன் மாதம் மாதம். அதே போல் நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டும். இதை நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருக்கேன், பட் இந்த பண விஷயத்தை வந்து நேற்று நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டும். உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததியினரும் இதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா அனைத்து உங்கள் வசமாகி மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான அனைத்து விஷயங்களும் உங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. நிறைய வாய்ப்பை கொடுத்த திருப்பதி பெருமாளுக்கும் தாயாருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்கள் பயணிப்பது பாலா வாஸ்துவோடு.